அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும். அதுக்கு பின்னால அவனுடைய கபருக்கு வந்து சேர்ற அமல் ஒன்று இல்ல. மூன்று விடயத்தை தவிர, மூன்றுடைய அமல், மூன்றுடைய மூணு செயல்கள் அவர் கபருக்குள்ள வைக்கப்பட்டதின் பின்னாலும் அந்த அமலுடைய கூலிகள் வந்து கொண்டே இருக்கும். இதுல ரெண்டு விடயம் இருக்குது, எல்லோராலும் சாத்தியப்படாது. ஒன்றென்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத்துன் ஜாரியத்துன், நிரந்தரமான ஒரு தர்மம். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அவருக்கு அல்லாஹ் நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தான். இவர் யோசிக்காரு, ஹயாத்தோடு இருக்கும் போது இவ்வளவு சொத்துகள் எனக்கு, அல்லாஹ் இவ்வளவு பணம் போன்றவைகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், இதை வைத்து என்னுடைய மௌத்துக்கு பின்னாலும் என்னுடைய கபருக்கு வருவதற்காக நான் ஏதாவது ஒன்று செய்துவிட்டு மௌத்தாக வேண்டும் என்று நினைத்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்தார். அது மதரசாவாக இருக்கலாம், பள்ளி வாயிலாக இருக்கலாம், உலமாக்களை உருவாக்குவதாக இருக்கலாம், ஒண்ணுமே இவருக்கு பெரிய அளவு வசதி இல்லை, ஒரு ஏழை பிள்ளையை ஆலிமாக ஆக்கிவிட்டு மௌத்தாகினார்கள். சில பேர் இருக்காங்களே, மதரசாவில் ஓதுற வறுமையான பிள்ளைகளுக்கு மாதாந்த செலவுகள் கொடுக்காங்க, வருடத்தில் கிதாபுகள் வாங்கி கொடுக்காங்க. இவருக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி, அதை செய்யறாரு. இவர் ஆலிமாகினாரு, செலவு செய்தவர் மௌத்தாகிட்டாரு. இவர் ஹயாத்தோடு இருந்து அந்த ஆலிம் என்ற பெயரோடு செய்யக்கூடிய அமல்களும், இவர் யாருக்கெல்லாம் ஓதி கொடுத்தாரோ அவர்கள் செய்யக்கூடிய அமல்களும் இவருடைய கபருக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். இது சுருக்கமாக சொன்னேன். இதே போல்தான் எல்லாம் ஏழைகளுக்கு ஏதாவது செய்துவிட்டு மௌத்தாகினார். இதுக்கு சொல்லுவது சதகத்துன் ஜாரியத்துன். இது எல்லோருக்கும் சாத்தியமாகாது, பணக்காரர்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்முன் யுன்தஃபவு பிஹி. உலகத்தில் மனிதர்கள் நிறைய அறிவுகள் படிக்கார்கள், ஆனால் சமூகத்துக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு எல்மை கற்று, ஒரு அறிவை படித்து பத்து பேருக்கு படித்து கொடுத்துட்டு இவர் மௌத்தாகினாரு. இந்த பத்து பேர் எத்தனை பேர்களுக்கெல்லாம் அதை கற்றுக் கொடுக்கிறார்களோ, ஆரம்பத்தினுடைய ஒரு மல்லிமாக ஒருத்தர் இருந்தாரே, அவருடைய கபருக்கு அல்லாஹ் அந்த நன்மைகளை அனுப்பி கொண்டே இருப்பான். இது சில நேரத்தில் சிலருக்குத்தான் சாத்தியமாகும். படிப்பறிவில்லாத மக்கள் பாமரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மூன்றாவது ஒன்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் சாத்தியமாகும். என்ன? வலதுன் சாலிஹுன் யதுலஹு. இந்த ரெண்டும் உங்களுக்கு ஏலாதா? உங்களோட கபருக்கு தொடர்ச்சியான அமலாக வரக்கூடிய சதக்கத்தின் ஜாரியா உங்களால செய்ய முடியலையா? பிரயோசனமான ஒரு கல்வியை கற்று நூறு பேருக்கு அதை படித்துக் கொடுக்க முடியலையா? அப்படி என்றாலும் இதையாவது செய்துவிட்டு மௌத்தாகுங்கள். என்ன? உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு பிள்ளையை வளர்த்து விட்டு மௌத்தாகுங்கள். உங்களுக்கு துவா செய்யணும். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த துவா என்றால் என்ன? தொழுகைக்கு பின்னால கையேந்து கேட்பதா? கபரடிய போயிருந்து அல்லாஹுடைய பேரில் வாப்பாவுக்கு துவா செய்வதா? இது என்ன? இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுடைய ரசூல் ஒரு விடயத்தை, ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்றால் ஆயிரம் விடயங்கள் அதற்குள் அடங்கியிருக்கும். அழகாக சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், ஒரு சாலிஹான பிள்ளை என்று மட்டும் சொல்லவில்லை, எதுலஹு, உங்களுக்கு துவா செய்யும் பிள்ளை. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், என்ன துவாவை இங்கு அல்லாஹுடைய ரசூல் சுட்டிக்காட்டினார்கள் என்றால், வாப்பா மௌத்தானதுக்கு பின்னால எந்த வாப்பா இந்த சாலிஹான பிள்ளையை உருவாக்கினாரோ, அவர் நல்லொரு காரியம் ஊரில் செய்யும் போது மக்கள் எல்லோரும் பார்த்து சொல்லுகிறார்கள், மாஷா அல்லாஹ், ஏழையாக வாழ்ந்தாலும் சாதாரணமாக வாழ்ந்தாலும் ஊருக்கு பிரயோசனமான ஒரு பிள்ளையை, சாலிஹான பிள்ளையை வளர்த்து விட்டு போயிட்டாரு, அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்குவானாக என்று இன்னொரு மனிதர் துவா செய்வாரே, அந்த துவாவை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டினார்கள். ஊரு துவா செய்து யாரு பிள்ளை வாப்பாக்கு, வாப்பா கபருல, வாப்பா மௌத்தாகி பண வருஷம்,
பிள்ளை ஊரை வழிநடத்துது, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஊர்ல ஹயாத்தாக்குது, அவரை ஒற்றிய வாலிபர்களுக்கு தீனை அறிமுகம் செய்து அல்லாஹ்வுடைய கட்டளையை உயிருக்கு மேலால பாதுகாக்க கூடிய ஒரு பிள்ளையாக வளர்த்துட்டு மௌத்தாகினாரு. ஊரு சொல்லுது, நாடு சொல்லுது, ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள், மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டு மௌத்தாகி இருக்கிறார். அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசம்.